வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடன் நாளை சந்திப்பு. நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். அனைத்து பிரச்சினைகளையும் விவாதிக்கலாம் என பிரதமர் மோடி உறுதி. +2 தேர்வு முடிவு நாளை காலை 11 மணிக்கு வெளியாகிறது. மாணவர்களின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் மதிப்பெண் விவரங்கள் அனுப்பப்படும். சீர்காழி அருகே திருமுல்லை வாசலில் சுருக்குமடி வலைக்கு அனுமதி கோரி தொடரும் போராட்டம். 1000க்கும் மேற்பட்டோர் திடீரென கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம். சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பு. ஆடி தள்ளுபடியில் புத்தாடை வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். ராணிப்பேட்டையில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் நிலை. 4 மாதங்களாக அரசு கொள்முதல் நிலையங்கள் இயங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோவை, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் கூடுதல் நீர் திறப்பு. ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 15,000 கன அடி நீர்வரத்து. மகாராஷ்டிராவில் 2 இடங்களில் கனமழையால் சுவர் இடிந்து விபத்து. பலி எண்ணிக்கை 24 உயர்வு. நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் அமைச்சர் ஆதித்யா தாக்கரே ஆய்வு. அமைச்சர் மு க ஸ்டாலின் தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டார். அவருடன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கனிமொழி மற்றும் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் சென்றனர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கும் முதலமைச்சர் திங்கட்கிழமை மதியம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்திக்கிறார். அப்போது மேகதாது அணை விவகாரம், பேரறிவாளன் உட்பட 7 விடுதலை, நீட் தேர்வு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்தை சட்டப்பேரவையில் திறப்பதற்கான விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவருக்கு ஸ்டாலின் அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்ற பின் குடியரசுத் தலைவருடனான முதல் சந்திப்பு இது என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரையும் அரவணைத்து செல்ல விரும்புவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். சங்கரன் கோவிலைச் சேர்ந்த தனது ஆதரவாளர் கலைச்செல்வனுடன் தொலைபேசியில் பேசிய அவர், தொண்டர்கள் விருப்பத்தின்படி கட்சியை வழி நடத்துவேன் என கூறியுள்ளார். நிச்சயமாக நல்லபடியாக நம்ம வந்து கழகத்தை கொண்டு போய் அம்மா ஆட்சியை மீண்டும் வர வைக்கணும். சரி சரி, நான் இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் நான் எல்லாரையும் பார்ப்பேன், இப்போ வரலாம். ஆமாம் ஆமாம், அதுதான் நமக்கு வேணும். நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும், அதுதான்ப்பா நான் நினைக்கிறேன். சரிப்பா, ஸ்ட்ராங் ஆகிடும், ஒன்றும் கவலை இல்லை. பண்ண செய்யலாம் செய்யலாம், ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. தொண்டர்களோட விருப்பப்படி எல்லாத்தையும் செய்யலாம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது. நிலச்சரிவால் இருவேறு இடங்களில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 24 பேர் உயிரிழந்தனர். பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் மும்பையில் இடைவிடாது கனமழை பெய்தது. நலசோபரா பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் குளம் போல் மழைநீர் தேங்கியது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர்.
காந்தி மார்க்கெட் பகுதியில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து முடங்கியது. அப்பகுதி முழுவதையும் வெள்ளநீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கினர். மும்பை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் ரயில் நிலையங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. தாதர், மாட்டுங்கா உள்ளிட்ட பகுதிகளில் தண்டவாளங்களை வெள்ளநீர் சூழ்ந்ததால் புறநகர் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. தண்ணீர் வடிந்த பின்பு ஒரு சில வழித்தடங்களில் மட்டும் குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன. தொடர் மழையால் கிழக்கு பொறிவாளி பகுதியில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் வெள்ளநீரில் அடித்துச் செல்லப்பட்டன. செம்பூர் வாசிநாகா பகுதியில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போது வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து அங்கிருந்த குடிசைகள் மீது விழுந்தது. தகவலறிந்து வந்த மீட்புப் படை வீரர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டனர். மீட்புப் பணியில் மோப்ப நாய்களும் ஈடுபடுத்தப்பட்டன. இந்த கோர விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் விரோலி பகுதியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மழை வெள்ளத்தால் பலியானோர் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பலியானோர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். இதற்கிடையே செம்பூர் பகுதியில் நடைபெற்ற மீட்புப் பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆதித்யா தாக்கரே பார்வையிட்டார். மும்பைக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்னும் 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. இதேபோல் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் பெய்த பலத்த மழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதற்கிடையே பீகார் மாநிலம் பாட்னாவிலும் கனமழை பெய்தது. இடைவிடாத பெய்த பலத்த மழையால் பாட்னாவின் டாக் பங்களா பகுதியில் மழைநீர் தேங்கியது. இதனால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழகத்திற்கு குறைந்தபட்சம் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தடுப்பூசிகளை பெற முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், நாட்டில் இதுவரை 40,49,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் 1,93,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனை 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி எடுத்துக்கொண்டால் தமிழகத்திற்கு 51,58,000 தடுப்பூசிகள் குறைவாகவே போடப்பட்டுள்ளது என்று OPS தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு இறுதிக்குள் மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்பட உள்ள 96 கோடி தடுப்பூசிகளில் தமிழ்நாடு மக்கள் தொகையின் அடிப்படையில் 6,33,00,000 டோஸ்களை பெற வேண்டியது அரசின் கடமை என்றும் முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி புள்ளி விவரங்களை பிரதமரிடம் நேரில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் OPS கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய நிலையில் முன்னதாக அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, YSR காங்கிரஸ், சிவசேனா, சமாஜ்வாதி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் வேளாண் சட்டங்கள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் கூட்டத்தொடரில் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் கூட்டத்தொடரை அமைதியான முறையில் நடத்துவதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு, 19 நாட்களில் நடைபெறக்கூடிய கூட்டத்தொடரில் 31 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் இதற்கு காலம் இடம் தராது என்றும் கூறியுள்ளார். மேகதாது நம்ம தமிழ்நாட்டு நலன் குறித்து பேசும்போது மேகதாது திட்டத்தை வந்து நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் DPR டீட்டெயில் ப்ராஜெக்ட் போட்ட திட்ட மதிப்பீடெல்லாம் நீ அப்ரூவ் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு வேற வேலை கிடையாதா?
நீங்கள் உட்காந்து திட்ட மதிப்பீடு அலோவ் பண்ணிவிட்டு கட்டடம் கட்டுறதுக்கு நாங்கள் இப்போ அணை கட்டுவதற்கு பர்மிஷன் கொடுக்கப்படன்னு சொன்னால் யார் நம்புவாங்க? நீங்கள் வரும் எங்கள் அமைச்சர்கள்லாம் வராங்க, வரவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஏதோ சொல்லி அனுப்புகிறீங்க, இதை நாங்கள் நம்ப முடியாது. பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம், பேசும்போது நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது என்னென்னு பார்ப்போம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பார்க்கலாம். மதுபானம் வாங்குவதற்கு பணம் கேட்டு கணவர் தகராறில் ஈடுபட்டதால் விரக்தி அடைந்த மனைவி இரண்டு குழந்தைகளை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநின்றவூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பெயிண்டராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு கௌரி என்ற மனைவியும், 3 வயதில் தீக்ஷிதா என்ற மகளும், 1.5 வயதில் அஸ்வின் என்ற மகனும் இருந்தனர். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான இவர் மனைவி கௌரியிடம் குடிப்பதற்காக பணம் கேட்டு தகராறு செய்துவிட்டு வெளியே சென்றுள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த கௌரி சேலையை பயன்படுத்தி தனது 2 குழந்தைகளையும் தூக்கிலிட்டு கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். 3 பேரும் தூக்கில் தொங்கியதை ஜன்னல் வழியாக பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகும் நிலையில் கௌரி தற்கொலை செய்தது தொடர்பாக RDO விசாரணைக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். காவல்துறை அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக மிரட்டல் விடுத்த நெல்லையைச் சேர்ந்த ரவுடி கோழி அருள்ராஜ் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் தாழையூத்து கிராமத்தில் ரவுடி கோழி அருள்ராஜின் நண்பரான கண்ணன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தமில்லாத 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜரானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி மிரட்டும் துணியில் பேசி வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஆடியோ பதிவை காவல்துறைக்கு ரவுடி கோழி அருள்ராஜ் அனுப்பியிருந்தார். இதனிடையே அம்பத்தூர் அத்திப்பட்டு அருகே தலைமறைவாக இருந்த கோழி அருள்ராஜை நேற்றிரவு போலீசார் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்தனர். இதன் பின்னர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு ரவுடியை புழல் சிறையில் அடைத்தனர். கோவை, சேலம், வேலூர், தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் வடக்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வடக்கு கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்பதால் தெற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு சீர்காழி அருகே கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பெண்கள் சிலர் மயங்கி விழுந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. சுருக்குமடி வலையை பயன்படுத்த அரசு அனுமதிக்க கோரி சீர்காழி அருகே 5000 மீனவர்கள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தனர். திருமுல்லைவாசல், பூம்புகார், மடவாமேடு உள்ளிட்ட 18 மீனவ கிராமத்தினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களிடம் நாகை மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற ஏராளமான மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் திடீரென கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 6 பெண்கள் திடீரென மயங்கி விழுந்தனர். அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனை அறிந்த வட்டாட்சியர் சண்முகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது தங்களிடம் மீன்வளத்துறை அதிகாரிகள் மட்டுமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என தெரிவித்து கடற்கரையோரம் தங்களது போராட்டத்தை மீனவர்கள் தொடர்ந்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து 3வது நாளாக அதிகரித்து காணப்படுகிறது. காவிரியில் நேற்று மாலை வரை தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 6000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று 15,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வார இறுதி நாள் என்பதால் பல்வேறு இடங்களில் துணிக்கடைகள், இறைச்சி கடைகள் மற்றும் காய்கறி சந்தைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் துணிக்கடையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக வந்து புத்தாடைகளை வாங்கிச் சென்றனர். அதே சமயம் ஆடி மாதத்தில் முகூர்த்த நாட்கள் இல்லை என்பதால் வழக்கத்தை காட்டிலும் வியாபாரம் சற்று மந்தமாகவே இருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர்.
அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க, அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள வச்சுருந்தாங்க. அந்த டைமில் யார் நல்லா இருந்தது, நிறைய முகூர்த்தம் இருந்தது, அதனால் வியாபாரம் பரவாயில்ல இருந்தது. இப்போ ஆடி தள்ளுபடியில் விற்பனை இருக்குதா? தள்ளுபடி இந்த வாட்டி அவ்வளோவா யாரும் போடலை, ஏன்னா எல்லாமே சரக்கு ஸ்டாக் வேறு கிடையாது. அதனால் இந்த வருஷம் ஆடு தள்ளுபடிங்கிறது அதிகமாக யாரும் இதுவரையும் பண்ணலை. இனிமேல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பண்ணால் அதிகமாக கூட்டம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனிடையே சென்னை காசிமேடு துறைமுகத்தில் விடிய விடிய சாரல் மழை பெய்த போதும் மீன் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. டீசல் விலை உயர்வால் குறைந்த அளவிலான விசைப்படகுகளே கடலுக்கு சென்றதால் மீன்வரத்தும் குறைவாகவே இருந்தது. இதனால் நெத்திலி, பாறை, இறால் போன்ற மீன்களின் விலை அதிகமாக இருந்ததால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்க வர்றவங்க ரொம்ப அதிகமாக இங்கே வராங்க, அதனால் வந்து மீன் கம்மியாக இருக்குது. மீன் வாங்க வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால மீன் விலையேற்றம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க. எனவே தமிழக அரசு வந்து நாங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழக அரசுக்கு 2000 லிட்டர் டீசலே பத்தாது, 5000 லிட்டர் டீசல் வந்து மாதம் வந்து மானியத்தில் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். நாகை கடலூர் பகுதியில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த அனுமதிக்க கோரி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீன்களின் வரத்து குறைந்ததால் கடலூர் துறைமுகத்தில் வியாபாரிகள் மீன்களை போட்டி போட்டு ஏலத்தில் எடுத்து சென்றனர். மத்தி, கவளை, சங்கரா, வஞ்சிரம், இறால் போன்ற மீன்கள் அதிக அளவில் விற்பனையாகின. அதே சமயம் மீன் வாங்க வந்த மக்கள் முகக்கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளியை மறந்தும் மீன்களை வாங்கி சென்றனர். இதேபோல் இறைச்சி கடைகளிலும் கூட்டம் காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அருகே செயல்படும் கன்னிமாப்பேட்டை வாரச்சந்தையில் காய்கறி, இறைச்சி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்தனர். சந்தையில் காவலர்கள் இருந்தும் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் கோவையில் உள்ள கடை வீதிகளில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்துள்ளனர். ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து கடந்த வாரத்திலிருந்து கோவையில் உள்ள ஜவுளி கடை, நகைக்கடை உள்ளிட்ட அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டன. ஆடி மாத தள்ளுபடி விற்பனையொட்டி டவுன்ஹால், காந்திபுரம், கிராஸ்கட் ரோட் உள்ளிட்ட முக்கிய கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அறுவடை செய்த 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளதால் தற்கொலை செய்து கொள்ள உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகேயுள்ள சங்கரம்பாடி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல் பயிரிட்டு அண்மையில் அறுவடை செய்தனர். அவற்றை அதே கிராமத்தில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து வைத்துள்ளனர். 4 மாதங்களாகியும் அதற்கான தொகையும் ரசீதும் இதுவரை வழங்கப்படாமல் கிடக்கின்றன. நெல் மூட்டைகளை சேமிக்க கிடங்கு வசதி இல்லாமல் உள்ளது. இதனால் அண்மையில் பெய்த மழையில் 10,000 நெல் மூட்டைகள் நனைந்து 1,10,000,000 ரூபாய் அளவுக்கு நெல்மணிகள் பாழாகியுள்ளன. கடன் வாங்கி விவசாயம் செய்த நெல்லை அரசு கொள்முதல் செய்யவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 4 மாதங்களாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்காமல் கிடப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி முக்கிய விக்கெட்டுகளை இழந்ததால் ரன் சேர்க்க திணறியது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி கொழும்புவில் உள்ள பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இலங்கை அணியின் கேப்டன் தாசன் ஷானகா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி தொடக்கத்தில் களமிறங்கிய அந்த அணியின் தொடக்க வீரர்கள் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தனர். அணியின் ஸ்கோர் 49 இருந்தபோது அவிஷ்கா பெர்னாண்டோ ஆட்டமிழந்தார். இதற்கு பின்னர் களமிறங்கிய வீரர்களும் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த விளையாட தவறினர். 45 ஓவர்கள் அந்த அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 209 ரன்களை சேர்த்து விளையாடி வருகிறது. அடுத்ததாக நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வெள்ளக்குட்டு பகுதியில் மாந்தோப்பில் சுற்றித் திரிந்த 10 அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பாக பிடித்தனர். சின்னையா என்பவரின் தோப்பில் இருந்த பாம்பு பொதுமக்களின் உதவியுடன் பிடிக்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோல் ஸ்ரீரங்கம்பட்டியைச் சேர்ந்த வடிவேலன் என்பவரின் வீட்டில் இருந்த நல்ல பாம்பும் உயிருடன் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அதிகாலையில் பெய்த மழையின் போது புறவழிச்சாலையில் அடுத்தடுத்து 3 கார்கள் மோதி விபத்தில் சிக்கின. மலப்புரத்தைச் சேர்ந்த ரவுசாத் என்பவர் சென்னையிலிருந்து ஆத்தூர் வழியாக கேரளா நோக்கி குடும்பத்தினருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சந்தனகிரி மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே ஊத்தங்கரையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற கார் மீது மோதியது. இந்த விபத்தின் போது பின்னால் மற்றொரு காரும் வந்து மோதியது. இந்த விபத்தில் 5 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர்.
மொட்டையடித்தும் காதுகுத்து நடத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். கொரோனா விதிகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.